இன்றைக்கி நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டான ரொம்ப ஈஸியாக எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு மட்டன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. இப்போ கடாய் வச்சுக்கலாமா. கடாய் சூடானதும் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் மல்லி, ஒரு ஸ்பூன் ஜீரகம், 1.5 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 பட்டை, 3 கிராம்பு, 1 ஏலக்காய், இதெல்லாம் சேர்த்து இதில் சேர்த்துடலாம். அடுப்பு தீ வந்து ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க, ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து கருகக்கூடாது. கருகிடுச்சுன்னா குழம்பு வந்து டேஸ்ட்டு மாறிடும். நல்லா நமக்கு வந்து மிளகு மல்லி வாசனெலாம் நல்லா கமகமன்னு வரும், அந்த டைமில் நீங்கள் எடுத்துடலாம். இது எண்ணெய் வடிகட்டி எடுத்துருங்க. பாருங்கள், அதே எண்ணெயில் 2 வெங்காயம், சின்ன வெங்காயமாக 2 வெங்காயம் எடுத்துருக்கேன். இது இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு கோல்டன் கலரில் வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இதையும் வந்து நம்ம அந்த மிளகு சீரகம் கூட எடுத்து வச்சிடலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இதை வந்து லைட்டாக அப்படி வறுத்துருங்க. வெங்காயத்தை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வறுத்துருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இதையும் வந்து அந்த வெங்காயத்தை கூட சேர்த்துடலாம். இப்போ அதெல்லாம் கொஞ்சம் நேரம் ஆறட்டமா, அந்த டைமில் நம்ம வந்து குழம்பு வச்சிடலாம். இப்போ அதே பேன் வச்சுங்க, 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் சூடானதும் 1 ஸ்டார்பூ, 1 பிரியாணி இலை. நம்ம வந்து ஏற்கனவே வந்து வதக்கல்ல வந்து பட்டை வச்சுருக்கோம். மசாலா வந்து ரொம்ப சிம்பிளாக சேர்த்துக்குங்க. 2 பெரிய வெங்காயம் நீட் வகையில் கட் பண்ணியிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். கூடவே லைட்டாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், 1 பச்சை மிளகாய். பாருங்கள், வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கி வரும்போது 2 தக்காளி பொடியும் நறுக்கியிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். கூடவே 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாமா. பாருங்கள், தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மசிய வதக்கிடுங்க. தக்காளி இருக்கிறதே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு வதக்கிடலாம். பாருங்கள், 1 அரை ஸ்பூன் அளவுக்கு தான் மிளகாய்த்தூள், அதே போல் மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கம்மா, நான் வந்து 1/2 கிலோ மட்டன் எடுத்து நல்லா கழுவிட்டு குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கேன். இதில் வந்து நான் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக 2 சிட்டிகாலும் மஞ்சத்தூள், உப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்து நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். 1/6 விசில் விட்டு நல்லா வேக வைங்க, அப்போ தான் வந்து மட்டன் நல்லா வெந்து வரும். இதில் கொஞ்சம் மசாலா சேர்க்கணுன்றதுனால தான் நான் வந்து அதில் வந்து மிளகாய்த்தூள் ரொம்ப கம்மியாக சேர்த்துருக்கேன். இந்த மட்டன் மட்டும் இப்படி எடுத்துருங்க. தண்ணி வந்து லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதையும் சேர்த்து 1-2 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. இப்போ மிக்சி ஜார் வச்சுக்கலாம். நம்ம வதக்கி வச்ச மிளகு சீரகம் பட்டை 1/2 முடி தேங்காய் எடுத்து திருகி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது 2 மட்டும் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டு பண்ணிடலாம். இந்த அளவுக்கு அரைச்சிடுங்க தண்ணி விட்டு. இப்போ இது கூடவே நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. பாருங்கம்மா, நம்ம கறி சேர்த்து 1-2 நிமிஷம் நல்லா வதக்கியிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துடலாம். பாருங்கள், இந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா ஒரு வதக்கு வதக்கிடுங்க. ஏற்கனவே நம்ம வந்து மட்டனில் உப்பு சேர்த்துருக்கோம் வேக வைக்கும் போது, இப்போ பார்த்து சேர்த்துக்குங்க லைட்டாக. பாருங்கள், மட்டன் வேக வச்ச தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து மட்டன் வேக வைக்க 1/2 கப்பு தண்ணி ஊற்றி வேக வச்சுருந்தேன், அதே தண்ணி தான் நம்ம இதில் சேர்த்துருக்கோம், எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்கலை. நல்லா 1-5 நிமிஷம் மூடி வச்சா போதும். மீடியமான தீயில் வச்சுடுங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சிங்கம்மா, நம்ம பார்க்கலாம். குழம்பு வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கணும், அப்போ தான் வந்து நமக்கு எல்லாத்துக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா கரெக்டாக மேட்சாக இருக்கும். அவ்வளோதாம்மா, நல்ல டேஸ்டான மட்டன் குழம்பு ரெடி.